ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் கேட்ரியாக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்பாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். அங்கே வந்துட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப காமாக இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டையும் போய் நம்ம டவுட் கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை, ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக மார்னிங் 6:00 வர சொன்னாங்க, 7:00 அவரை வந்து உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. ஒரு 9:00 போல் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாமே ப்ராப்பரான செட்டிங்ஸோடு தான் இருந்துச்சு. எல்லாம் ரிசீவ் பண்ணுறவங்க, செக் பண்ணுறவங்க வந்துட்டு நம்ம போயிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யார்கிட்டையுமே டவுட் கேட்க தேவையில்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இது மாதிரி ஒரு ப்ராப்பர் செட்டப்பான ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பக்காவர் ஐ அப்படின்றனால அந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்களான்றது தெரில. இந்தந்த ஃப்ளோரில் இவங்கவங்க இருக்கணும், எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். அப்பாவுக்கு பென்ஷன் ஸ்கீமில் பண்ணோம். பென்ஷன் ஸ்கீமில் வந்துட்டு கேட்ரியாக்கு வைக்கிறதுக்கு லென்ஸ் ரேட் வந்துட்டு 3000 ஸ்டார்ட் ஆகி 30,000 வரை வந்துச்சு. நாங்கள் வந்து பண்ணது வந்துட்டு இப்போ 25,000 உள்ளது பண்ணணும். இந்த ஐ ட்ரெஸ்ஸிங் பேட் அவங்க கூடவே கொடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த ட்ரெஸ்ஸிங் பேடை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஐ ட்ராப்ஸ் எல்லாமே கூடவே கொடுத்துருவாங்க கையோட பேஷண்ட்ஸ் கையில். டைமிங்கும் அது மாதிரி டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்துடும், என்னென்ன டைமில் என்னென்ன ட்ராப்ஸ் விடணும் அப்படின்றது. 42 வந்து நம்ம ட்ராப்ஸ் விடுற மாதிரி இருந்தது. இதுதான் அப்பாவோட லென்ஸ் டைப்பு. 42 கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங், ஒவ்வொரு நாளைக்கு 3 times, 4 times அது மாதிரி எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூடவே இதில் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணால் வீடியோவும் டிஸ்பிளே ஆகும், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க.